வணக்கம். மேல் இந்தியா டிஜிட்டல் கண்டிப்பாக நான் உங்கள் தங்கவேல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்தியாவினுடைய அதிகபட்சமா எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்புகள், ஆமாங்க, இந்தியாவினுடைய அரசு வேலை வாய்ப்புகள். சோ அப்படிப்பட்ட அரசு வேலை வாய்ப்புகள் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்தியாவினுடைய எல்லா துறைகளிலுமே இருக்குங்க. யூபிஎஸ்சி, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், டிஎன்பிசி, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், இந்தியன் ரயில்வே எக்ஸாம்ஸ் இருக்குது, இந்தியன் நேவி, இந்தியன் ஆர்மி, தமிழ்நாடு போலீஸ், யூனிஃபார்ம் சர்வீசஸ், இப்படி என் நம்பர் ஆஃப் எக்ஸாம்ஸ் வந்து அவைலபிளா இருக்குங்க. அப்படிப்பட்ட எக்ஸாம் பத்தின விஷயங்கள் எல்லாமே அவங்களோட அபிஷியல் வெப்சைட்ஸ் மட்டும் இல்லாம அலர்ட் போர்ட்டலா நிறைய வெப்சைட்ஸ் வந்து அவைலபிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட்ஸ் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு எந்த எக்ஸாம்ஸ் எப்ப நடக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்ல இருந்து ஒரு எக்ஸாம் நடக்குதுன்னா அது எந்த டைம்ல நடக்குது, அதனுடைய டேட் என்ன, அது எங்க அப்ளை பண்ணணும், அதனுடைய அபிஷியல் வெப்சைட் என்ன அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே வந்து அந்த பர்டிகுலர் இணையதளத்திலேயே நம்மளுக்கு கிடைச்சிருங்க. ஆல் இன் ஒன் பிளேஸ் மாதிரியான பிளேஸ் தான் வந்து இருக்கு. ஈவன் நமக்கு ஒரு பேங்க் எக்ஸாம் நம்ம எழுதுறோம், அந்த பேங்க் எக்ஸாமோட டீடைல்ஸ் வேணும்னாலும் இந்த மாதிரி கிடைக்குங்க. ஸோ அப்படிப்பட்ட இணையதளங்களை பத்தின ஒரு தொகுப்பு தான் இது. வாங்க எவ்வளோ போகலாம். ஃபர்ஸ்ட் வெப்சைட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா, ஐஎன்டி கவர்மெண்ட் ஜாப்ஸ், இந்தியன் கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்படிங்கிற ஒரு வெப்சைட். இதனுடைய இணையதளத்தினுடைய அட்ரஸ் நம்ம சைட்ல கொடுத்துருக்கேன், நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கும். INDGOVT jobs.in அப்படிங்கிற வெப்சைட்ஸ் நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா, ஸோ அதுல கவர்மெண்ட் ஜாப்ஸ் 2021 எவ்வளவு வேகன்சிஸ் இருக்குது, என்னென்ன பிளேசஸ் அவைலபிளா இருக்குது, என்னென்ன ஜாப்ஸ் அவைலபிளா இருக்குது அப்படிங்கிற டீடைல்ஸ் கூட நம்மளுக்கு கிடைக்குங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் வெப்சைட். அடுத்த வெப்சைட் பாத்தீங்க அப்படின்னா freejobalert.com. ஸோ freejobalert.comல பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு ஜாப் அலர்ட்ஸ்ல வந்து லைக் நம்மளுடைய கவர்மெண்ட் ஜாப்ஸ் மட்டும் இல்லாம நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்ல என்ன ஜாப்ஸ் இருக்குது, என்ஜினியரிங்ல என்ன ஜாப்ஸ் இருக்குது, ரயில்வேல என்ன கவர்மெண்ட் ஜாப்ஸ் இருக்குது, இப்போ எல்லாம் கவர்மெண்ட் பேஸ்ட் ஜாப்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு freejobalert.comல கிடைக்கும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, இது அபிஷியலான வெப்சைட், தமிழ்நாடு அரசினுடைய இணையதளம். ஸோ தமிழ்நாடு அரசினுடைய அரசு வேலை வாய்ப்புகளுக்கான போர்ட்டல் இதுங்க. ஸோ இதுலயும் நம்மளுக்கு ரெகுலரான டீடைல்ஸ் வந்து தமிழக அரசு சார்ந்த வேலைகளை பத்தின விஷயங்கள் வந்து கிடைக்கும். ஸோ இதனுடைய இணையதளம் www.tn.gov.in. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு இருக்கக்கூடியது dailyrecruitment.in அப்படிங்கிற ஒரு இணையதளம். இதுலயுமே நமக்கு கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் கிடைக்கும், எந்த டேட் லாஸ்ட் டேட் டு அப்ளை அப்படிங்கிற விஷயம் கூட நம்மளுக்கு கிளியரா கிடைக்குங்க. அப்படிப்பட்ட ஒரு வெப்சைட் பாத்தீங்க அப்படின்னா www.dailyrecruitment.in. ஸோ இந்த இணையதளத்தின் மூலமாகவும் நம்மளால ஈஸியா அரசு வேலை வாய்ப்புகள் எங்கெங்க கிடைக்குது அப்படிங்கிற விஷயத்த நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா tamil.examsdaily.in, தமிழக அரசு வேலை வாய்ப்புகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இந்த பிளாக்ல இந்த இணையதளத்துல வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ 2021 to 2022 என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குது அப்படிங்கிற டீடைல்ஸ் கூட நம்ம அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனுடைய இணையதளத்தினுடைய நேம் பார்த்தீங்கன்னா tamil.examsdaily.in. இதை நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இணையதளமாக உங்களுக்கு அவைலபிள் ஆகும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவே முக்கியமான வெப்சைட், எல்லா இணையதளங்கள்லையுமே இருக்கக்கூடிய விஷயங்களை ஒரே இடங்களில் கொடுக்கக்கூடிய ஒரு வெப்சைட்னு பார்த்தீங்கன்னா தமிழன் கைடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நீங்கள் தமிழன் கைடுன்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக இந்தியாவில் எந்தெந்த டைமில் என்ன வேலை வாய்ப்புகள் அவைலபிளா இருக்குது அப்படிங்கறது வந்து ஈவன் பிரைவேட் கவர்மெண்ட் ரெண்டு விஷயங்களுக்குமே கொடுக்கக்கூடிய ஒரு வெப்சைட் தான் வந்து tamilengai.in. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் பத்தி இருக்கக்கூடிய ஒரு இணையதளம் recruitment.guru அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. recruitment.guru அப்படிங்கிற வெப்சைட் மூலமா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ், ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்ல ஆரம்பிச்சு, யூபிஎஸ்சியில ஆரம்பிச்சு, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நம்மளுக்கு என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்குதோ அதை பத்தின எல்லா விஷயங்களையுமே நம்ம இந்த இணையதளங்கள் மூலமா தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, இந்த இணையதளங்கள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், பட் மெட்டீரியல்ஸ் நம்ம எப்படி எடுக்கலாம், நம்ம இந்த எக்ஸாம்ஸ்க்கான மெட்டீரியல்ஸ் எங்கிருந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு சில இணையதளங்களை கொடுத்துருக்கேன். அதுல முதல் இணையதளம் பாத்தீங்க அப்படின்னா testbook.com அப்படிங்கிற ஒரு இணையதளம். ஸோ testbook.com என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, கம்ப்ளீட்டா கவர்மெண்ட் பேஸ்ட்ல என்னென்ன விஷயங்கள் இருக்குது, என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்குது, அந்த எக்ஸாம்ஸ்க்கு என்னென்ன டெஸ்ட் நம்மளால எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பிளஸ் வந்து இது வந்து லைக் ப்ரைசிங்காகவும் இருக்குது, ப்ரோ வெர்ஷனாகவும் இருக்குது. நீங்கள் பே பண்ணியும் வந்து எக்ஸாம்ஸ் அதிக டைம் எடுத்துக்கலாம், ஃப்ரீ வெர்ஷன்லையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த வெப்சைட்ஸையும் நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. அடுத்தது இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான வெப்சைட் edpool.com. ஸோ edpool.com என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய லார்ஜஸ்ட் ஆன்லைன் லேர்னிங் டெஸ்ட் ப்ரிப்ரேஷன் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஃப்ரீயான ஒரு வெப்சைட் தாங்க. நீங்கள் உள்ள என்ட்ராய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இது வந்து ஏஜ் வைஸாகவும் கொடுத்துருப்பாங்க. ஸோ எந்த ஏஜ்லேருந்து எந்த ஏஜ்ல நீங்க இருக்கீங்க, ஸோ அதுக்கேற்ற மாதிரியான டெஸ்ட் ப்ரிப்பரேஷன், ஜாப் ஸ்கில்ஸ், ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து அவைலபிளா இருக்குங்க. ஸோ இதை நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா வந்து அரசு வேலை வாய்ப்புகளுக்காக ட்ரை பண்றவங்க கண்டிப்பா வந்து இந்த மாதிரியான இணையதளங்களை ட்ரை பண்ணி பாருங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க.
மேலும் தகவல்கள் வேணும்னா வெல் இண்டியா டிஜிட்டல் கனெக்டர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து இணைந்திருங்க வெல் இண்டியா டிஜிட்டல் கனெக்டருடன். நன்றி.